அட வா 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 மரேகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேப்பா. உட்கார். இல்ல சாப்பிடுறியா? இல்ல லட்சுமி, ரேகா வந்திருக்கா, டிஃபன் எடுத்துருவாமா? இல்ல இல்ல, நான் இன்னும் டியூட்டில தான் பார்க்கேன். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? இல்ல, நிறைய நாள் லீவ் எடுக்க முடியல, சிச்சுவேஷன் அப்படிதான். வா ரேகா. உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கு. வசந்தி எங்கம்மா? இங்கதான்மா இருக்கா. அவ கூட உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஏதோ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக வெளியூர் போயிட்டா, அதான் வர முடியல. ஆமா, உனக்கு நீலாம்பரியை தவிர வேற ஒரு நாத்தனார் கூட இருக்கா போல இருக்கு. ஆமா, சந்தியா லண்டன்ல படிச்சிட்டு இருக்கா, லீவு கிடைக்கல, அதான் வர முடியல. வேற ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வசந்தி திரும்பி வந்துட்டா தானே? இங்கதான் இருக்கா. வசந்தி, 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 ரேகா வந்திருக்கா பாருடி. ஏய் வசந்தி. இல்லம்மா. ஆமா, நான் பாத்துக்கிறேம்மா. எங்க இருக்கா? பின்னாடிதான் இருக்கா. ஹலோ டாக்டர், நான் பார்க்குறேன். நான் தான் வசந்தி பேசுகிறேன் டாக்டர். அந்த ரூம் நம்பர் 105 அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணோம்ல, அவருக்கு இப்போ பரவாயில்லையா டாக்டர்? ஓகே. ஓ, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுமா? சரி, நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் டாக்டர். 8:30 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆ, நிச்சயமாக வந்துடுவேன் டாக்டர். ஓகே டாக்டர், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்ன, வீட்டுக்கெலாம் வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏன் கல்யாணத்துக்கு வரல? வீட்டுக்கு வந்து கூப்பிட்டேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லாத. வர இஷ்டம் இல்ல, வரல, அவ்வளவுதான். நான் அதை பத்தி கேட்கல. பின்ன ஊருக்கு போனே, எங்க போயிட்டு நீ வந்த? இப்ப உனக்கு எதுக்கு அது? இல்ல, அம்மா மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போனேன் அப்படின்னாங்க, அதான் எந்த ஊருக்கு போனேன்னு கேட்டேன். திருச்சிக்கு. நான் உனக்கு ஒரு தொப்பி கிஃப்டா கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? எந்த கேப்? ஃப்ரெண்டு பரோடா போயிருந்த போது என்னோட என் கலீக் கிஃப்ட் பண்ணாரு அந்த தொப்பி, ஒரு பிங்க் பூ போட்டிருக்குமே, அது உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னேன். நான் உடனே எடுத்து கொடுத்துட்டேனே. இப்போ அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. இப்போ என்ன அதுக்கு? அந்த தொப்பி உங்ககிட்ட இன்னும் இருக்கா? எது கேட்குற? இல்லை, அதே மாதிரி தொப்பியை நான் பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல பார்த்தேன், அதான் நான் இங்க பாரு. என்னைக்கு நீ என் குமரனை சுட்டு கொண்டியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் எல்லாம் போச்சு. இல்ல, நீ எனக்கு வாங்கி தந்த டிரெஸ், நான் உன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். சும்மா ஏதோ கேப் கீப்னு பேசிக்கிட்டு என்னமோ கோடி கணக்குல செலவழிச்சு வாங்கி கொடுத்ததை தொலைச்ச மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இத பாரு, இப்பதான் நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். அவ வாழ்க்கையை கெடுத்ததோட மட்டும் இல்லாம என்னமோ கொலகாரிய கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்க. வாச வரைக்கும் வந்தவள உள்ளவான்னு கூப்பிட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். முதல்ல வெளியில போ, மரியாதையா வெளியில போன்னு சொன்னேன் உன்ன. ஏண்டி கேக்குற கேள்வி தப்புங்க போது பேச்ச கட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம வளர்த்துக்கிட்டு
உள்ள வா. அப்படி பாக்குறீங்க? ஒரு விஐபி இன்டர்வியூ பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டேன்னு பெருமையா பாக்குறீங்களா? பிரசன்னா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்ல. பிரசன்னா கண்ணா, நீங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீலிமலை போனீங்களே, அது மொத தப்பு. சரி, போனதான் போனீங்க, அங்க போய் ரம்யாவை பாத்தீங்களே, அது ரெண்டாவது தப்பு. அந்த பொண்ண லவ் பண்ணீங்க பாரு, அது மூணாவது தப்பு. சரி பரவாயில்ல, லவ் பண்ணதான் பண்ணீங்க, அப்படியே விட்டுருக்கலாம்ல, அவளை கல்யாணம் பண்ணீங்களே, அதுதான் பெரிய தப்பு. புரிஞ்சுதோ? இங்க பாரு கண்ணா, அந்த ரம்யா இருக்காளே, அவ கொஞ்சம் கூட உங்களுக்கு மேட்சே இல்ல. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் நான் தான். எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் நீங்க தான். எஸ், we are made for each other. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை லவ் பண்ணல. நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. நான் என்ன பண்றது? சோ, என்னோட லவ் தப்பு இல்ல, நான் சொல்றது கரெக்ட் தானே? தப்படி. என்னடி தப்பு? எல்லாமே தப்பு. எதுவுமே தப்பில்ல. நீ சொன்ன எல்லா விஷயமும் ஓகே, ஆனா எப்போ அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சதோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் நீ அவரையே நினைச்சிட்டு இருக்க? அவரை மறக்கிறது தான் உனக்கும் உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா? எனக்கு பிரசன்னா வேணும். அவருக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். உனக்கு மட்டும் பிரச்சனை வந்தா பரவாயில்லடி, பிரசன்னாவுக்கும் வரும், அவரோட வைஃப்க்கும் வரும், அதெல்லாம் உன்னால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? காயத்ரி, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு பிரசன்னா மட்டும்தான் வேணும். அவருக்காக நான் என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே, வர 18th and 19th நீங்க ஃப்ரீயா பிரசன்னா? ஃப்ரீயா தான் சார் இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு செமினார் விஷயமா நீங்களும் ரங்கராஜும் வெளியூர் போக வேண்டியிருக்கும். அப்பா, பிரசன்னா கூட ரங்கராஜுக்கு பதிலா நான் போயிட்டு வரட்டுமா? இல்ல சார், போற இடத்துல வேலை எப்படி இருக்கும் தெரியாது. ஒரு ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டியிருந்தாலும் இருக்கலாம், அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? அப்பா, இந்த மாதிரி நாலு செமினார் போனா தானே எனக்கும் பத்திரிகைகளை பத்தி தெரிய வரும். அப்பா, நான் போயிட்டு வரேன்பா. மது சொல்றதும் சரிதானே பிரசன்னா? பேசாம போயிட்டு வந்துருங்களேன். தேங்க்ஸ் பா. சரி பிரசன்னா, ஆபீஸ்ல சொல்லி டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்பா, அதுக்கு அவசியமே இல்லப்பா, டிக்கெட்ஸ்லாம் நானே ரெடி பண்ணிட்டேன். 17th night இங்க இருந்து கிளம்புறோம், 19th night அங்க இருந்து கிளம்புறோம். அங்க தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். பிரசன்னா, நீங்க 17th night 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பாய். ரொம்ப பிடிவாதக்காரி, ஒண்ணு நினைச்சா அது அடைஞ்சே தீர்வா. ஓகே பிரசன்னா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சரி, நாளைக்கு பியூட்டி பார்லர் போலாமா?
ஒரு நிமிஷம் ரெடி. என்ன? அங்க போய் பேசுங்க அத்தை, நான் இங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. நான் போன் பேசிட்டு இருக்கேன் தெரியுது இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? போய் ஹால்ல போய் ஹோம்வொர்க் பண்ணு. ஏ சாரி டி, சொல்லு. ஐயோ, ஆ 10:30 மணிக்கெல்லாம் வந்துரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கறேன். சரி ஓகே, நான் பாத்துக்கறேன். அத்தை ஒரு நிமிஷம் ரெடி. என்ன? எனக்கு இந்த சம் சொல்லி தரீங்களா? நீங்க சொல்லி கொடுத்த சம்மெல்லாம் தப்பு தப்பா வருது. எனக்கு தான் சொல்லி கொடுக்க தெரியலன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் எங்கிட்ட வந்து கேக்குற? சொல்லி கொடுக்கும் போது சரியா கவனிக்கிறது இல்ல. போடி சொல்லுடி. அப்புறம் மம்மி. சரிடி. மம்மி. ஒரு நிமிஷம் ரெடி. மம்மி, எனக்கு இந்த சாம் தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுக்கறீங்களா? ஏய் அம்மா, இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் சொல்லித்தரேன். ஹலோ. நான் அப்புறம் பேசுறேன். கிருபா கண்ணா, கிருபா கண்ணா, என்னடா உனக்கு மேத் சொல்லி தரணும் அவ்வளவுதானே, அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருப்பாங்களா? அத்தைட்டு கேட்டா அத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன், இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா? என்ன எதுக்கு அழறா? அத உங்க மருமக கிட்ட போய் கேளுங்க. வேலையில 1000 டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் போய் குழந்தை மேல காட்டுவாங்களா? நான் இப்ப அவ என்ன கேட்டுட்டா? கணக்கு சொல்லி கொடுந்தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு இவ மேல நாய் மாதிரி எரிஞ்சு வேறாவ? உனக்கு இப்ப என்னடா, கணக்கு தானே சொல்லி கொடுக்கணும், அத்தை கிட்ட கேட்டிருக்கலாம்ல நீ. அப்பவே உங்ககிட்ட. சரி சரி வா, அத்தை சொல்லி கொடுக்குறேன் வா.